முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜையை முன்னிட்டு பசும்புன்னல் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகேயுள்ள பசும்புன்னல் முத்துராமலிங்க தேவரின் 117வது ஜெயந்தி விழா மற்றும் 62வது குரு பூஜை விழா இன்று நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த முத்துராமலிங்க தேவரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மலர்தூவி வழங்கினார். இதனையடுத்து மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மருது சகோதரர்கள் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னல் உள்ள முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மூர்த்தி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஐபெரியசாமி தங்கம் தென்னரசு ராஜகண்ணப்பன் அன்பில் மகேஷ் டிஆர்பி ராஜா உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை போற்றக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன்னல் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் முத்துராமலிங்க தேவர் நினைவு மண்டபம் 1.55 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். முத்துராமலிங்க தேவரை போற்றும் வகையில் திமுக அரசினால் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பட்டியலிட்டுள்ளார். மதுரை மாநகரில் மாபெரும் வெண்கல சிலை பசும்பொன் மண்ணில் நினைவில்லம் மேலெழுதநல்லூர் கமுதி உசிலம்பட்டி ஆகிய இடங்களில் 3 அரசு கலைக்கல்லூரிகள் மதுரை ஆண்டாள்புரத்தில் முத்துராமலிங்க தேவர் பாலம்னு பெயரிட்டோம். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் கல்வி அறக்கட்டளை அப்பொழுது திருமணார் வாழ்ந்த இல்லம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. விழாவை அடையாளம் காட்டக்கூடிய வகையில் வளைவு அமைக்கப்பட்டிருக்கிறது. அணையா விளக்கும் நாம் அமைத்திருக்கிறோம். நூலக கட்டடம் பால்குடங்கள் வைப்பதற்கு மண்டபம் முளைப்பாரி மண்டபம்னு பசுமன் தேவர் திருமணத்திற்கு புகழ் சேர்க்கக்கூடிய வகையிலே பல்வேறு திட்டங்களை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். இப்பொழுது பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய 117வது பிறந்த நாளை முன்னிட்டு குரு பூஜையை நடத்தியிருக்கிறோம். மழை வெயிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கவும் 1,51,00,000 ரூபாய் செலவில் புதுசாக அமைக்கப்பட்ட தெய்வீக திருமணார் முத்துராமலிங்க தேவருடைய அரங்கத்தை திறந்து வச்சிருக்கிறோம்.